வரும் 7ஆம் தேதி முதல் மெட்ரோ ரயில் இயக்குவதற்கு தயாராகியுள்ள நிலையில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறாரிடம் கேட்கலாம். வேல்முருகன், வரும் 7ஆம் தேதியிலிருந்து மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது, அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செஞ்சிருக்காங்க? கார்த்திகா, சென்னையினுடைய மிக முக்கிய தற்பொழுது போக்குவரத்து சேவையாக மாறியிருக்கக்கூடிய மெட்ரோ சேவை 7ஆம் தேதியிலிருந்து தொடங்கியிருக்கிறது. அதற்கான பல ஏற்பாடுகளை தற்போது மெட்ரோ நிர்வாகம் எடுத்திருக்கிறது. தற்பொழுது இந்த ஒளியை நீங்கள் கேட்க முடியும். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வரக்கூடிய மக்களுக்கு சமூக இடைவெளியோடு இருக்க வேண்டும் என்கின்ற அறிவிப்பு அவ்வப்போது ஒழித்து கொண்டே இருக்கும். அதே போல 8 பேர் அமரக்கூடிய இந்த இருக்கையில் தற்பொழுது 3 நபர்கள் மட்டுமே அமர வேண்டும் என்கின்ற ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த இந்த 8 பேர் முதல் கொண்டு அமரக்கூடிய இந்த இருக்கையில் 3 நபர்கள் மட்டுமே அமர முடியும். அதே போல் வெளியே வரும்போது லிஃப்டில் வந்து நம்ம கைகளை பயன்படுத்தாமல் கால்களை டச் பண்ணாலே லிஃப்ட் ஓப்பன் ஆகி நமக்கு மேலே போகக்கூடிய அளவிற்கு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் ஸ்மார்ட் கார்டு, அது மட்டும் இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷன் சிஎம்ஆர்ஆல் என்று சொல்லக்கூடிய அந்த மெட்ரோ ரயிலுக்கான அந்த மெட்ரோ அப்ளிகேஷன் தற்போது பதிவிறக்கம் செய்து அதன் மூலிமா நம்ம டிக்கெட்டை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதன் மூலிமா கைகளை எங்கேயுமே நம்ம பயன்படுத்த தேவையில்லை. அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம், இங்கே மெட்ரோ முழுவதும் இருக்கக்கூடிய இந்த காற்றோட்டத்தை முழுமையாக வந்து மறுசுழற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கிருமிகளை அழிக்கக்கூடிய கதிர்வீச்சை முற்றிலுமாக இந்த காற்றிலிருந்து நீக்கிட்டு பிறகு மக்கள் சுவாசிக்கக்கூடிய காற்றாக இந்த மெட்ரோனுடைய ரயில் முழுவதும் அதே போல் ரயில் நிலையம் முழுவதும் தொடர்ந்து சர்க்குலேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறனால 0 லெவல் கொரோனா அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு நம்ம மெட்ரோவை இயக்க போகிறதா மெட்ரோவினுடைய இயக்குனர் பிரதீப் யாதவ் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1027 நபர்கள் பயணிக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய காரில் தற்பொழுது வெறும் 200 நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பயணிக்க வேண்டிய இடத்துல 120,000 பயணிகள் மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எவ்வளவு கொரோனா காலம் இருக்கிறதோ அது வரைக்கும் இந்த நடைமுறை வந்து இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் காலை 7 மணியிலிருந்தே தற்போது மெட்ரோ சேவை என்பது தொடங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே 8 மணியிலிருந்து 8 மணி என்கின்ற கால அளவீடு கொடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே இந்த மெட்ரோ சேவை தொடங்கப்பட இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்த மெட்ரோ கார்களும் தற்போது முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டு அந்த ஏற்பாடுகளும் மிக தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. பயணிகள் இங்கே சோசியல் டிஸ்டன்ஸோடு இருக்கிறதுக்கு அந்த எல்லோ மார்க்ஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கு. அதே போல் முக்கியமான ஒரு விஷயம், குளிர்சாதன பெட்டி அந்த அந்த அளவீடு என்பது மிக குறைந்த அளவில் டெம்பரேச்சர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியும் இவங்க அறிவுரை கொடுத்துருக்குறாங்க. இது போன்ற 0 லெவல் கொரோனா அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடை மெட்ரோ எடுத்திருக்கிறது. கீர்த்தி, மிகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு மெட்ரோ ரயில் சேவை மீண்டும் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி வேல்முருகன். ஏவிடி கோல்கப்டியுடன் இடைவெளி எடுத்துக்கொள்ளும் இந்த நேரத்தில்